வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் சுற்றுலா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டூரிஸ்ட் பிளேஸ் அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு அடர்ந்த காட்டு பக்கத்தில் தான் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நைட்டு நேரத்தில் நிறையா அமர்நிச்சயம் சம்பவம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. 6 மணிக்கு மேலேயும் இந்த சைடு யாரும் வரமாட்டாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:50 இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பசங்க தான் இருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு இந்த இடத்த வந்து சுற்றி காட்ட போகிறாங்க. ஏதோ இருக்க போல தோணுது. ஆப்போசிட்ல யாரும் நிக்கிற போல இருக்கு. இங்க ஒரு பனைமரம் இருக்கு. இது கட் பண்ணி பனை இந்த ஆப்போசிட்டில் இருக்க மரத்தில் தான் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு வீடு தெரியுதா? அந்த வீட்டுக்குள்ளே போவேணான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த சைடு போகலாமா? இந்த சைடு போகலாமா? வேணாம். இந்த பசங்கிட்டானா சொல்லி கேட்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த சைடு போகலாமா? எதனா பிரச்சனை எதனா வருமா? இவங்ககிட்ட கேட்டால் ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு வேணாம். நம்ம அப்படியே இப்போ சுற்றி எல்லா இடத்துக்கும் போகலாம். ஆனால் இன்னொரு பையன் என்ன சொல்கிறான், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். வாங்க அப்படியே இந்த காட்டு சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு வேற பயமா இருக்குடா. யாரோ போற மாதிரி இல்ல அங்க பாத்தீங்கன்னா, யாரோ போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. காய்ஸ், இங்க பாத்தீங்கன்னா யாரோ இப்ப போன மாதிரி இருக்குன்னு பசங்க எல்லாம் சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓடின போல் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி யாருமே இல்லை. அந்த சைட்லேருந்து இப்போ யாரோ யாரோ இருக்காங்க. யாரோ இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ இப்போ இருக்காங்க. உள்ளே போயிட்டாங்க. ரொம்ப உள்ளே போகல. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து உள்ளே இப்போ போக வேணான்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஏதோ இருக்குன்னு பசங்க எல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை மட்டும் நம்ம கடைசியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக இருக்கிறதுனால இது கதவு எல்லாம் தட்டுற போல சவுண்ட் கேக்குது. கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைட்ல யாரோ இருக்க போல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பசங்க சொல்றாங்க. அந்த சைட்ல இருந்து யாரோ இப்ப பாத்தாங்க. இங்க இருந்து அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டா பசங்க வந்து இப்ப போக சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சுத்தி இந்த வீடை பாத்தீங்கன்னா கடைசியா பசங்க வந்து காமிச்சிக்கலன்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இப்ப இது வந்து எத்தனை இது கிரவுண்டு, இந்த அதாவது ஸ்கொயர் ஃபிட் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, எத்தனை இது? 5 ஸ்கொயர் ஃபிட்டுன்னு நினைக்கிறேன். 5 ஏக்கரா? 5 ஏக்கரா?
அஞ்சு ஏக்கரான் இது வந்து, அதனால் சுற்றி ஃபுல்லாக காட்ட முடியாது. நான் வேணால் இந்த வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ போட பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யாருமே இல்லாதனால இந்த காடு வந்து இங்கே மேலே ஏதோ இருக்குன்னு சொல்கிறோம். மேலே ஏதோ ஆடுது. பார்த்தீங்கன்னா வேற ஏன்னா இந்த வழியில தான் ஏதோ ஒரு மரத்துல வந்து யாரோ தூக்க மாட்டி இறந்ததா சொல்றாங்க. அதனால வந்து இப்ப பசங்க வந்து இந்த சைடு போகணும்னு சொல்றாங்க. இப்ப வாங்க நம்ம அப்படியே இப்படி போலாம். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம். இந்த பக்கம் இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, இந்த சைடு வந்து இதை சுற்றி ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காடு, இந்த மரம்லாம் இருக்குது நிறையா. நல்லா கொஞ்சம் ஃப்ளாஷை வந்து கொஞ்சம் அப்படியே ஏற்றோம். ஃப்ளாஷ் எங்கிட்ட கொஞ்சம் லைட் செட்டிங் இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு வியூ நல்லா காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதை கொஞ்சம் கிளியராக இருக்குது, ஆனால் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்க போல தான் இருக்குது, ஆனால் ஏதோ இருக்க மாதிரி இருக்குன்னு பசங்க எல்லாம் சொல்கிறாங்க. போ போ போ, இங்கே மூவ் பண்ணி போய் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வழிக்குள்ளே போகலாம். போய் எதுனா பேய் வந்து நம்ம கணக்கு தென்படுதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பாருங்க மேலே நிலாவை பார்த்தீங்கன்னா, நிலாவே பேய் போல தான் இருக்குது. சுற்றி இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ நம்ம இருக்கோம். அஞ்சு ஏக்கர் தேரும் யாரும் தூக்கி ஏ பாத்துரா, பார்த்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ யாரோ தூக்கி அடித்த போல இருந்துச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண வேண்டிதான். பாத்துரா யாரோ இருக்க போல இருக்குன்னு சொல்றாங்க. மரம் வந்து ஆடுற போல இருக்கு பாருங்க. இந்த மரம் வந்து எவ்வளவு ஹைட் இருக்கு, எந்த மனுஷனால கூட வந்து இது மேல ஏறி ஆட்ட முடியாது, ஆனா மரம் வந்து ஆடுற போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் யாரும் இருக்க போல தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சைடில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ இருக்க போல இருக்குது இந்த இடத்துல. இப்போ வாங்க ஓடலாம், ஓடி வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த போல இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா யாரோ இப்போ உட்காந்துருந்த போல இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குது. இங்கே ஏதோ கிடக்குது. இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது அதிகமாக வந்து இங்கே பொதுமக்கள் வரமாட்டாங்கன்னு. இந்த இடத்துல தான் ஆனால் ஏதோ ஓடுனுச்சு. இந்த இடம் தானே இது, இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளம் இருக்குன்னு பசங்க சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளத்துக்கு தான் போகிறோம். இப்போ வாங்க நம்ம அந்த குளத்துக்கு போகலாம். அது என்னடா அது, இங்கே லைட் இட்டு, இங்கே லைட் இட்டு, என்னமோ இருக்க போகிறது.
இதை பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்க அந்த இது வந்து கீழே விழுந்து கிடக்கு. பண ஓலைகள், பண ஓலைகள் வந்து இங்கே விழுந்துருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்குது. வரவே பயமாக இருக்குது. கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் முன்னாடி எடுத்துருவாங்க. எல்லாம் ஃப்ளாஷ் ஃப்ரண்ட்ல அடி. ஏதோ சவுண்டு கேட்குது. போகிறாங்க பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போகிற இடத்துல இருக்கு. இந்த குளத்துக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். ஏ அங்கே போகிறேன், அங்கே போகிறேன். சத்தம் சத்தம் கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது. பூனை சொண்டா என்னடா இது? காட்டுக்குள்ளே பூனையா? எது இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டை. அவங்களுக்கு இப்படி காட்டுற பாருங்க. ஏதோ குதிச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஓடுனுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஏதோ இந்த மரத்துல இருந்து தான் குதிச்சு ஓடின போல இருந்துச்சு. நாங்க கிளியரா பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ல பயங்கரமா இருக்கு. இந்த மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா குதிச்சு இப்போதான் ஒன்று ஓடுனுச்சு. பார்த்தீங்கன்னா குளம் இருக்கு பாருங்க. இந்த குளத்தில் கூட நிறைய பேர் இறந்துட்டு சொல்கிறாங்க. சி சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குட்டையா. அங்கே தான் இப்போ நம்ம பெரிய குளத்தை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த பெரிய குளத்துக்கு தான் இப்போ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட வந்தாச்சு. ஐயோ எவ்வளோ குளம். இப்போ பார்த்தீங்கன்னா மணலாக இருக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெரிய குளம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ வண்டிலாம், ஆனால் ஒரு சில வண்டி மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டிலலாம் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது தான் அந்த குளம். அதனால் உங்களுக்கு தெரியாமல் நினைக்கிறேன். பாருங்கள் சுற்றி வாங்க அப்படியே நம்ம போகலாம். இந்த குளம் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வழி. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பெரிய குளத்தை சுற்றி தான் இப்போ நம்ம சுற்றி சுற்றி போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபுல்லாக மரம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான் வீடு வீடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வியூ நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து இப்போ வாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ இது தூக்கி அடித்த போல இருக்குது. போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்டில் யாரோ நிற்கிற போல இருக்குது. வாங்க வாங்க முன்னாடி வாங்க. சத்தம் கேட்குதுல்ல? நிற்கிற போல யாரோ சத்தம் வர கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஓடி வாங்க. யாருமே இல்லைடா. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஆப்போசிட்லேருந்து பார்க்குறப்ப இங்கே யாரோ இருந்த போல இருந்துச்சு. இந்த செடிப்பாடு இந்த டப்பாவை தான், ஆமாம் இந்த டப்பாவை தான் பார்த்தீங்கன்னா யாரோ தூக்கி அடித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து தான் இந்த செடிக்குள்ளேருந்து தான் யாரோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏதோ பண்ணாங்க. யாரோ பின்னாடி இருந்து ஓடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் இப்போ ஓடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த இடம் வந்து. கரெக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஏதோ ஓடின போல இருந்துச்சு.
நிலாவை பாருங்கள்.